FURUNO FMD 3200 FURUNO ECDIS 3300 ரெண்டுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் சைடில் கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆயிரும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உள்ளாடி போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளாடி போயிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் செட்டிங்ஸ் உள்ளாடி போயிடும். ஸோ ஜஸ்ட் அரோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேட் அந்த டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.